இட்லி தோசை கேட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக சிம்பிளான சாம்பார் ஒன்று செய்யலாம் வாங்க. வெல்கம் பேக் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா பருப்பே இல்லாத செய்யலாம் வாங்க. ஈஸியாக செய்யலாங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்னா, ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு மசாலா பொடி அரைக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன பூண்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் 10 பல் பூண்டு தோலோடு எடுத்துக்கோங்க. பெருசாக எடுக்கிறதா இருந்தால் 5 எடுத்துக்கோங்க. இதில் இப்போ 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1-2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. ஆறின பிறகு இதை வந்து ஒரு பிளெண்டரில் மாற்றிக்கலாம். பாருங்கள், பிளெண்டரில் சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் குறக்குறப்பாகவே அரைச்சிக்கோங்க. இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு போலில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு குக்கரில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமாக ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியும் மீடியம் சைஸ் அளவுக்கு ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் இப்போ வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு 2 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். 2 விசில் வச்சா போதுங்க, சட்டுன்னு வெந்துடும். இப்போ 2 விசில் வந்தாச்சு. பாருங்கள், ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சாச்சு, ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்குது. இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு நம்ம அரைச்சோம்ல வெங்காயம் தக்காளி பேஸ்ட், அதை சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். குக்கர்லேயே வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலா பொடி அரைச்சோம்ல, அது வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இது வந்து 2 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நம்ம கடலை மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த மிக்சரை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கடலை மாவு சேர்த்த பிறகு 8-10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா கடலை மாவு சேர்த்துருக்கோம்ல, ஓரளவுக்கு லைட்டாக திக் ஆகிடும். ஸோ இது வந்து 8-10 மினிட்ஸ்க்கு கொதித்த பிறகு இதில் வந்து கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். நல்லா இட்லியில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான மசாலாவை வறுத்துட்டு அரைச்சிட்டு இப்படி சாம்பார் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஐ ஹோப் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.